முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த கிராமத்திலேயே ஒரு சின்ன குடும்பமுமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ திடீர்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிஸ்னஸை வந்து எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு அவருக்கு சரியாக தெரியலை. அவரும் என்னென்ன முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே அந்த அவருடைய தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மனிதரோட பையனுக்கு திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு ஆபத்துலனா கூட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அப்படியே ஒன்றை எடுத்து இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி திடீர்னு நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பல மக்கள் இவர்கிட்ட வந்து நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க, நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ண சொல்கிறாங்க. இவருமே அந்த மனிதர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே செய்கிறாரு. ஏன்னா இவருக்கு இவருடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒன்று. அதனால் யார் என்ன சொன்னாலுமே அதை செய்கிறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணாலுமே இவருக்கு அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவருடைய வீட்டுக்கு வராரு. அவர் வந்து இவர்கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னப்பா எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு வகையான மரத்தை ஒன்று பார்க்குறாரு. அந்த மரம் ரொம்ப பெரிசாக வளர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இவருடைய வீட்டுக்கு நல்ல நிழல் கொடுக்குற ஒரு மரமாக அது இருக்குது. அந்த மரத்தை பார்த்த உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கிட்ட, என்னப்பா இந்த மரத்தை இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை, ஏன்ப்பா என்னாச்சு இந்த மரம் இங்கே தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த வகையான மரத்தை வீட்டோட இந்த மூலையில் வைக்கக்கூடாது, அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீ பேசாமல் இந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்துரு, இல்லைன்னா வேரோட பிடுங்கி போட்டுரு, அந்த மரத்தினால தான் உனக்கு நிறைய கஷ்டங்கள் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பாக அவருமே ஒரு சில கருத்துக்களை இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டு பக்கத்துலேயே புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இவர் வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சஜஷனை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த மனிதருக்கு, சரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நாமளும் செஞ்சு பார்த்துருவோம், இப்படி செஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மரத்தை பிடுங்கிறதுக்கு ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த மரத்தை வேரோட பிடுங்கி எறிஞ்சிடுறாங்க. பிடுங்கி போட்டுட்டு அந்த மரத்தோட கிளைகள் எல்லாமே வெட்டி வெட்டி அங்கேயே போட்டுட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஓரிரு நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கிட்ட வராரு. வந்துட்டு பார்க்குறாரு, அங்கே ஒரு வெறிச்சோடி கிடக்கு, அவ்வளோ பெரிய மரம் திடீர்னு அங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ இவர்கிட்ட வந்து, என்னப்பா நான் சொன்ன மாதிரியே அந்த மரத்தை வந்து பிடுங்கி போட்டுட்ட போலையே, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேச்சு பார்க்கல, சரிப்பா இந்த மரத்தை தான் பிடுங்கி போட்டுட்டேன், இப்போ அந்த மரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மனிதர், அது என்னப்பா பண்ண முடியும், அது சும்மா தான் கிடக்கு, அது அப்படியே காஞ்சதுக்கப்புறமா ஏதாவது விறகுக்கு எது பயன்படுத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர், அது இல்லைப்பா அந்த மரம் வந்து ஒரு நல்ல வகையான மரம் தான், பேசாமல் அந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு இவருமே, சரி சும்மா கிடக்கிற மரம் தானே, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய லாரியை கொண்டு வந்து அந்த மரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் அதை வெட்டி வீட்டுக்கு தேவையான உபகரணங்களாக இருக்குது பார்த்தீங்களா, வாசக்கால், ஜன்னல், அப்புறம் கதவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே இந்த ஒரு மரத்தை வச்சு செஞ்சு முடிச்சிடுறாரு. அவ்வளோ அழகான பொருட்கள்லாம் செஞ்சிட்டாரு. இப்போ எல்லா பொருட்களையுமே அவர் வீட்டுக்கும் பொருத்திட்டார். இப்போ அப்படியே நாட்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த மனிதருமே ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அவருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய பிஸ்னஸ் டவுன் ஆனது இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே போட்டுட்டு அவருடைய வீட்டோட கிரகப்பிரவேசத்தையுமே முடிச்சிட்டாரு. இப்போ தான் அந்த மனிதருக்கு தோணுது, இப்போது அந்த மரத்தை வெட்ட சொன்னார் இல்லைங்களா, அந்த மரத்தை வெட்டினதுனால
இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. ஆனால் அதுக்கு மாறாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை ரொம்ப இலவசமாக வாங்கிட்டு போய் எல்லா பொருட்களுமே செஞ்சு அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ அவர் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இவருக்கு வந்து புரியுது. அது என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து இதை செய்யுங்க நல்லா நடக்கும், இதை செய்யுங்க ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அதை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுனால இப்போ சொன்னார் பார்த்தீங்களா அவருக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த இவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை அவருடைய பிஸ்னஸில் சரி அவருடைய வாழ்க்கையிலையும் சரி எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறாரு. கொஞ்ச நாள்லேயே அவருடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. நலிவடைஞ்சிருந்த அவருடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்ல லாபமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன கஷ்டங்களுமே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன, இதுக்கு மத்தியில் தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய மரத்தை வந்து இவர் வெட்டி வீசிட்டாரு. இப்போ அவர் நினச்சா கூட அவ்வளோ பெரிய மரத்தை வளர்க்குறதுக்கு பல வருடங்கள் ஆகிடும். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, தினந்தினம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மக்கள் சொல்கிறதையுமே அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும், ஒரு அமைதியே இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா மக்களுமே ஒரு நல்ல எண்ணத்தோடலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக கூட நீங்கள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இதை செய்யுங்க நல்லது நடக்கும், வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாருன்னா, அப்படி செய்கிறதுனால அந்த சொன்ன நபருக்கு என்ன ஆதாயம் வரப்போகுது, இல்லை அவருக்கு வேறு ஏதாவது நன்மை நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கனாவே அவர் சொன்ன அந்த விஷயத்தை செய்யினதுனால உங்களுக்கு வர நன்மையோட அவருக்கு அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லா சஜஷன்ஸுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்மளுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்மளை பயன்படுத்தி பல பேர் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் யாருக்கிட்ட சஜஷன் கேட்குறது அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப நிதானமாக தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ரொம்ப அமைதியாக போய்கிட்டுருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.